ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில விக்கெட்டை வீழ்த்தியது மூலமா டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில ஒரு அற்புதமான சாதனை செஞ்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி தொடர் நடைபெற்று வருகிறது. இதுல முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்தாங்க. இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 297 ரன்கள் அடிச்சாங்க. இந்திய அணியில அதிகபட்சமா அஜிங்கிய ரஹானே 81 ரன்களும் ஆல்ரவுண்டர் ஜடேஜா 58 ரன்களும் அடிச்சாங்க. அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய அணியோட வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாம தொடர்ந்து விக்கெட்டுகள் இழந்தாங்க. இரண்டாவது நாள் ஆட்ட முடிவுல வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இந்திய அணியில அதிகபட்சமா வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மா அபாரமான ஒரு முறையில பந்து வீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாரு. மேலும் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சமி, ரவீந்தர் ஜடேஜா போன்ற வீரர்கள் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா 1 விக்கெட்டை வீழ்த்தியது மூலமா டெஸ்ட் கிரிக்கெட் அரங்குல இந்திய அணிக்காக அதிவேகமாக 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி முகமது சமி 24 போட்டிகள்ல 50 விக்கெட்டுகளை வீழ்த்தது முதல் இடத்துல இருந்தாரு. மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா கபில் தேவ், ராம்காந்த் தேசாய், ஸ்ரீசாந்த் போன்ற வீரர்கள் 27 போட்டிகள்ல 50 விக்கெட்டுகளை வீழ்த்தி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணிக்காக நட்சத்திர பவுலரா விளங்கி வரும் ஜஸ்பிரீத் பும்ரா ஏற்கனவே 1 போட்டிகளுக்கான வேகப்பந்து வீச்சாளர்கள் பட்டியல முதல் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கூடிய விரைவிலேயே இவர் டெஸ்ட் போட்டிகளையும் பெரிய சாதனைகளை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.